தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சூர்யா நடிப்பில் வெளியாக உள்ள கங்குவா திரைப்படத்திற்கு புதிய சிக்கல் உருவாகி இருக்கிறது. 1,60,00,000 ரூபாயை உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் செலுத்தாமல் படத்தை வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம், என்ன வழக்கு? பாலா, நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான தானா சேர்ந்த கூட்டம் உள்ளிட்ட 3 படங்களுடைய இந்தி டப்பிங் உரிமையை சூர்யா கிரீன் நிறுவனத்திலிருந்து 6,60,00,000 ரூபாய்க்கு சென்னையை சேர்ந்த பியூல் டெக்னாலஜி என்ற நிறுவனம் வாங்கியிருந்தது. ஆனால் இந்த 3 படங்கள் 2 படம் தயாரிக்கப்படவில்லை. எனவே 5 கோடி ரூபாயை ஏற்கனவே இந்த பியூல் டெக்னாலஜிக்கு இந்த பட நிறுவனம் செலுத்திவிட்டது. மீதம் உள்ள அந்த 1,60,00,000 ரூபாய் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. இந்த தொகையை தற்போது வட்டியுடன் சேர்த்து 11 கோடி ரூபாய் திருப்பி வழங்காமல் கங்குவா படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றுதான் தற்போது இந்த பியூல் டெக்னாலஜி நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு இன்று நீதிபதி அப்துல் குத்து கொண்டு விசாரிக்க வந்தபோது இத்தனை காலமாக காத்திருந்து விட்டு நாளை மறுநாள் படம் வெளியாக உள்ள நிலையில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தடை விதிக்க கூடாது என்று இந்த ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த பியூல் டெக்னாலஜி வந்து வழங்க வேண்டிய அசல் தொகையான அந்த 1,60,00,000 ரூபாயை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பெயரில் டெபாசிட் செய்ய வேண்டும். அது வரைக்கும் அந்த படத்தை வெளியிட தடை விதிப்பதாக தற்போது உயர்நீதிமன்றம் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.